Hi friends, welcome to Arimo Art Creations. இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பென்சில் எரேசர் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் தேவையான அளவு ப்ரெஷஸ் இது மட்டும் போதும். நீங்கள் உங்களுக்கு கலர் என்னென்ன கலர் தேவையோ அந்தந்த கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். கிளாத்தை வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் கேர்ள் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், கூட கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான கலர்ஸ் ஆரஞ்ச், ஒயிட், பிங்க் அண்ட் எல்லோ. எல்லோ ஆப்ஷன் தான், உங்களுக்கு எல்லோ டோன்ஸ் வேணும்னா எல்லோ போட்டுக்கலாம் நீங்கள். இல்லை எனக்கு பிங்க் கலர் டோன் அதிகமாக வேணுனாலும் பிங்க் கலர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷேடிங் பண்ணிகிட்ருக்கேன். லைட் கலர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், இப்போ டார்க் கலர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங்கை உங்கள் சாரீஸில், ப்ளவுஸில், இல்லை உங்கள் சுடிதார் பிட்ஸில் எதில் வேணால் நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாரியோட பல்லூஸில் நீங்களே ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணலாம். உங்களுக்கு டிசைன்ஸ் எவ்வியாக வேணாம், எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும்னாலும் அந்த மாதிரி டிசைன்ஸை சிம்பிளாக எடுத்து நீங்களே அழகாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலாம். உங்களோட சாரியில் நீங்களே பெயிண்டிங் பண்ணி அந்த சாரியை வேர் பண்ணக்குள்ள அதோடய அழகே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லிப்ஸுக்கு கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் லைட் கலர் யூஸ் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணேன், நெக்ஸ்ட்டு நான் லைட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3D எஃபெக்ட் கொஞ்சம் இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் ஜுவல்ஸ் பார்டர்ஸ் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம அதுக்குள்ளார கோல்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ ஹேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹேர் பண்ணக்குள்ளே எடுத்தோடனே பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது நம்ம ஒர்க்கை ஃப்ளாட் ஆக்கிடும். ஸோ நம்ம எடுத்த உடனே லைட் கலர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பிளாக் கலர், பிளாக் டோன் கலர் கொண்டு வரலாம். இப்போ நான் ஹேரில் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் இமேஜில் எப்படி கலர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஹேர் டோன் கலர் வச்சுக்கலாம். ஸோ ப்ளூ கொடுக்குள்ள கொஞ்சம் ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும், அதாவது கொஞ்சம் 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் மேலே நான் பிளாக் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ஹேரை ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபினிஷ் பண்ணலை பட் லைட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் லைட் கலர்ஸ் கொடுத்து. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் கலர் டார்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ளவருக்கு கலர் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். ஸோ பிங்க் கலர் கொடுத்துட்டு மொத்தம் 5 ஃப்ளவர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிங்க் கலரே கொடுத்துருக்கேன். பிங்க்னால் பிங்க் கிடையாது. ஸோ பிங்க் கொடுத்துட்டு அப்புறம் டார்க் பிங்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டிங் ஷேட் கொடுக்கலாம். ஸோ ஒரே கலரை கொடுக்காதீங்க. ஸோ ஒரு ஷேடிங் 3D எஃபெக்டில் ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ கொடிக்கெலாம் கலர் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன் லைட் ஃபஸ்ட்டு நான் எல்லோ கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு நான் லைட் க்ரீன் கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு நான் டார்க் க்ரீன் கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு ப்ளூ வித் டார்க் க்ரீன். ஸோ அந்த மாதிரி டோனில் கொடுக்கக்குள்ள 3D எஃபெக்டில் கிடைக்கும் நம்மளுக்கு கலர்ஸ். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடிக்கு கலர் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது, சொல்லப்போனால் செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நம்ம அந்த ப்ளூவும் டார்க் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்குள்ள அந்த பார்டர்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ டார்க் பண்ணக்குள்ளே இன்னும் அழகாக இருக்குது. ஸோ நம்ம கொடி இப்போ கலர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவரை டார்க் பண்ணணும். ஸோ ஃப்ளவர்ஸை டார்க் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹைலைட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவரை டார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ளவருக்கு டார்க் கலர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹேரில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைட் டோன்ஸ் கலர் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட் ப்ளூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஹேர் வந்து டோனில் தெரியணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸுக்கு கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஆரஞ்சு வித் குரோம் எல்லோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்டு கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ கோல்டு கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கோல்டு கலர் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம் கோல்டு கலர் அப்ளை பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பீட்ஸை வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சொல்லப்போனால் ஹாரி ஒர்க் ஸ்டைலில் பண்ணுறோம் நம்ம இதை. ஒர்க் எம்போசிங்காக தெரியும், நம்மளோட ஒர்க் எம்போசிங்காக தெரியும். ஸோ ஹாரி ஒர்க் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் நம்ம சாதா நீடில்ஸை வச்சே பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஹாரி ஒர்க் நீடில்ஸ்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு இந்த சாதா நீடில்ஸே போதும். அதை வச்சு நம்ம சிம்பிளாகவே இந்த ஒர்க்கை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஸ்டிச் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து இது 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, முடித்ததும் இன்னும் நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ 3D எஃபெக்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு நம்ம ஒர்க். இப்போ பாருங்கள் நம்ம ஓரளவு முடிச்சிட்டோம், நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பீகாக்க டிசைன்ஸை ஃபினிஷ் பண்ணால் நம்ம டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரொம்ப அழகாக வந்தது அந்த பீகாக் டிசைன்ஸ், எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஆரி ஒர்க், ஆரி ஒர்க் ஸ்டைல்னால் நீங்கள் ஆரி ஒர்க் நீடில் தான் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் சாதா நீடில்ஸை வச்சே ஆரி ஒர்க் ஸ்டைலில் இந்த மாதிரி டைப்பில் ஒர்க் பண்ணலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஸ்டைலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வச்சு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை வச்சு நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணலாம். ப்ளவுஸ்லேயோ இல்லை சாரீஸ்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கிளாத்லேயோ இல்லை ட்ரெஸ்லேயோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்டைலில் ஆரி ஒர்க் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அரிமா ஆர்ட் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். Thank you for watching.